95 ஆண்டில் வால்பாறை பிளான்டேஷன் வால்பாறை தோட்ட தொழிலாளர்களுக்காக டிசிஐ ஆரம்பிக்கப்பட்டது. தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகள் தோட்ட முதலாளிகளால் மறுக்கப்பட்டு வந்தது. வால்பாறையில் திருவிழாவுக்கு சொந்தமான ஜேஎஸ்டி டிஎன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தோட்ட நிர்வாகம் தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகளை மறுத்து வந்தது. குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் அவர்களுடைய, அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் அவர்களுடைய பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக தோட்ட தொழிலாளர் சட்டத்தினுடைய அடிப்படையில் காலையில் அரை மணி நேரம் அனுமதிக்கப்படுகிறது. அதேபோன்று மாலையில் அரை மணி நேரம் அனுமதிக்கப்படுகிறது. பிர்லா நிர்வாகம் அபரிமிதமான உற்பத்திக்காக லாபத்துக்காக இந்த உரிமையை கூட, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற இந்த உரிமையை கூட மறுத்து வந்தார். அது மட்டுமின்றி குழந்தை காப்பகங்களில் இருக்கின்ற குழந்தைகளுடைய அடிப்படை உரிமைகளையும் மறுத்து வந்தார். ஒரு குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 300 மில்லி பால் தோட்ட தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையிலான விதிமுறைகள் படி வழங்கப்பட வேண்டும். ஒரு குழந்தை காப்பகத்தில் 30 குழந்தைகள், இந்த 30 குழந்தைகளுக்கு நாள் ஒன்றுக்கு 9 லிட்டர் பால் வழங்குவதற்கு பதிலாக 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கி ஏமாற்றி வந்தார். அது மட்டுமின்றி தொழிலாளருடைய குடியிருப்பு வசதிகளையும் தோட்ட தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையிலான விதிமுறைப்படி மறுத்து வந்தார். கழிப்பறை வசதி இல்லை, குடியிருப்புகள் பழுதுபார்க்கப்படுவதில்லை. ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை டிசிஐ மேற்கொண்டு தொழிற்சங்கம் தொழிலாளருடைய அடிப்படை உரிமைகளுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. நிர்வாகத்தோடு நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியது. எனினும் நிர்வாகம் தொழிலாளருடைய அடிப்படை வசதிகளை உரிமைகளை செய்ய மறுத்து வந்தது. அதனால் வேறு வழியின்றி நிர்வாகத்தை எதிர்த்து, பிர்லா நிர்வாகத்தை எதிர்த்து சட்டரீதியான நடவடிக்கைகளை டிசிஐ தொழிற்சங்கம் மேற்கொண்டது. எங்களுடைய டிசிஐனுடைய இந்த சட்டரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக தொழிலாளர்கள், இதர தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கூட, அது ஏஐடிசி தொழிற்சங்கமாக இருக்கட்டும், சிஐடி தொழிற்சங்கமாக இருக்கட்டும், எல்பிஎஃப் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்கம் போன்ற காங்கிரஸ் ஐஎன்டிசி தொழிற்சங்கம், இப்படி அனைத்து தொழிற்சங்கங்களுடைய தொழிலாளர்கள் டிசிஐ மேற்கொண்ட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தங்களுடைய சங்கங்களை மறந்து தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக டிசிஐ விடுத்த அழைப்பை மேற்கொண்டு போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த போராட்டத்தில் 3 தோழர்கள், அதாவது டிசிஐனுடைய
தலைமை தோழர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். இருந்தாலும் ஸ்ட்ரைக் பண்றீங்களா? வேலை நிறுத்தமா? போராட்டம் நடத்தினார்கள். உண்ணாவிரதம், போராட்டம் என்றால் உண்ணாவிரதம், தர்ணா, பேரணி, இப்படிப்பட்ட போராட்டங்கள் தான். வேலை நிறுத்தம் கூட கிடையாது. இந்த போராட்டத்தை கூட தோட்ட நிர்வாகம் அனுமதிக்க மறுத்து இதில் ஈடுபட்டு வந்த தொழிற்சங்க தலைவர்களை நிரந்தர பணி நீக்கம் செய்தார்கள். இருந்தாலும் டியூசிஐ அதை பற்றி கவலைப்படாமல் தொழிலாளருடைய நலனை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. இறுதியாக நிர்வாகம் குழந்தைகளுக்கு 300 மில்லி பால் கொடுப்பதற்கு முன் வந்தது. தொழிலாளருடைய குடியிருப்பு வசதிகளை, குறிப்பாக கழிப்பறை வசதிகளை செய்து கொடுக்க முன் வந்தது. இருந்தாலும் இந்த பிரச்சனை இதில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர்களை தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்தது. டிசிஐக்கு ஆதரவாக போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்களை தொடர்ந்து பழிவாங்கி வந்தது. இரண்டு விதமான அணுகுமுறைகளை தோட்ட நிர்வாகம் பயன்படுத்தி வந்தது. டிசிஐக்கு ஆதரவாக செய்யப்பட்ட தொழிலாளர்களை பழிவாங்குவது, டிசிஐக்கு ஆதரவு கொடுக்காத தொழிலாளர்களுக்கு சலுகைகள் வழங்குவது என்ற போக்குகளை கடைபிடித்து வந்தது. இவ்வாறு கடைபிடித்து வந்தது. அது மட்டுமின்றி அனைத்து தொழிற்சங்கங்களும் டிசிஐக்கு எதிராக பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்கள் செய்து வந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் டிசிஐ உறுதியாக நின்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு போராட்டங்களை நடத்தி வந்து தொழிலாளருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைத்தது. தற்போது உள்ள நிலைமை வேறு மாதிரியாக இருக்கிறது. சொல்லுங்கள், அதையும் சொல்லுங்கள். கான்ட்ராக்ட் லேபர் ஃபீஸ் லேட் ஆகிடுச்சு. சமீப காலங்களாக தொழிலாளர்களுடைய, குறிப்பாக தொழிலாளருடைய ஊதியத்தில் இதுவரை தொழிற்சங்க வரலாற்றிலேயே தொழிற்சங்கங்களுக்கும் தோட்ட நிர்வாகங்களுக்கும் தொழிலாளருடைய ஊதிய உயர்வுக்காகத்தான் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டில் தோட்ட நிர்வாகங்கள் தொழிற்சங்கங்களிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்தது. இதுவரை நீங்கள் தான் கோரிக்கை முன்வைத்தீர்கள், இப்பொழுது நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றோம். ஏனென்றால் தேயிலை தோட்டங்கள் மிகப்பெரிய நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. உலக மயத்தின் காரணமாகவும் அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகள் காரணமாகவும் தோட்ட நிர்வாகங்கள் பல்வேறு நெருக்கடிகள் சந்தித்து வருகிறது. தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியவில்லை. தோட்ட நிர்வாகங்களையும் மூட வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். இருந்தாலும் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஊதியத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஊதியத்தை குறைத்து ஒரு ஒப்பந்தமும் செய்து கொண்டார்கள். இதனால் தொழிலாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி பெரும்பாலான தொழிலாளர்கள் எல்லாம் மலைத்தோட்டங்களை விட்டுக்கு நகர்ப்புறங்களுக்கு, குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு வந்து கூலி வேலை செய்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் கடந்த காலங்களில் ஒரு தோட்டத்தில் 800 தொழிலாளர்கள் வேலை செய்தார்கள் என்றால் இப்பொழுது ஒரு 200 தொழிலாளர்கள் தான் வேலை செய்கின்றார்கள். தோட்ட நிர்வாகம் அந்த எஸ்டேட்டை விட்டு போன தொழிலாளருடைய வேலையையும் சேர்த்து இப்போது இருக்கின்ற தொழிலாளர்களிடம் வேலை வாங்குவதற்கும் முயற்சி செய்கிறார்கள், நிர்பந்தம் பண்ணுகிறார்கள். 800 தொழிலாளர்கள் உற்பத்தி செய்த தேயிலையை இப்பொழுது 200 தொழிலாளர்கள்